வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கருவாட்டு குழம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு கடாயி நல்லா சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம், வடகம் சேர்த்திக்கிறவங்க சேர்த்திக்கலாம், இல்லை கடுகு கூட சேர்த்திக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியுது. இந்த சமயத்தில் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு வதக்குங்க. அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அது எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கினாதான் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. கொஞ்சம் வதங்கினதும் இதுக்கு இந்த கருவாட்டு பேர் வந்து வஜ்ரமீன் கருவாடுங்க. அந்த கருவாடு சேர்த்து நல்லா வதக்குற அதிலே கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்து, அது மசாலும் அதிலே கலந்துட்டோம் இல்லையா, அதனால் அதிலே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் மசால் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். மசால் எல்லாமே நல்லா வதங்கணும் வேகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுறேன். இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கிற சமயத்தில் எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்திருக்கேன், அந்த புளியை கரைச்சி அதில் விடலாம். விட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவங்கவுங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி கலந்துக்கலாம். கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. நல்லா கொதி வரும். இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக இந்த கருவாட்டுக்கு பேர் கணிச்சி கருவாடு, இந்த கருவாடை சேர்த்திக்கலாம். சேர்த்தி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் செய்கிற மாதிரி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மனமணக்கும் கருவாட்டு குழம்பு ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.